ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கணக்கானோரை காணவில்லை. ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் சமீபத்தில் இல்லாத அளவிற்கு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு ஐரோப்பா பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் ரயில் அண்ட் பலாட்டினேட் வடக்கு ரைன் வெஸ்ட் ஃபேலியா பகுதிகள் வெள்ளத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்நாட்டில் மட்டும் 105 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. உலக வெப்பமயமாதல் காரணமாக ஏற்பட்ட பருவநிலை மாற்றமே வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என்று வடக்கு ரைன் வெஸ்ட் ஃபேலியா பிரதமர் தெரிவித்தார். பெல்ஜியம் நாட்டிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன.